இப்படிலாம் போயிருவே நினச்சிடாதீங்க, அவ்வளவுக்கு கேவலமானவனா? ஒரு சிங்க பெண் டாலர் வைத்திருக்கிற தங்க பெண்ணே தமிழை பேசும்போது ஒரு தமிழன் பேசாமல் இருப்பாரா? உண்மையிலே அவரை ரொம்ப நான் வணங்குறேன். ஏன் தெரியுமா? நிறைய வீட்டில் என்ன சவுண்டு கேட்குது, சத்தம் கேட்குது, ஆங்கிலம் முக்கியம்தான், ஆங்கிலம் முக்கியம்தான், எல்லாம் சத்தம் கேட்குது. விஜய் முரளிண்ணே மம்மி டாடிங்கிறான். ஆனால் இந்த பெண் அழகாக தமிழ் பேசி போப்பாண்டவருக்கு பிறகு பாராட்டக்கூடியவளாக ஒரு பெண் இருக்கிறார். போப்பாண்டவர் அல்லவுல ஆண்டவராக இயேசுனுடைய தூதன் என்ற சொன்னார். என்னுடைய கல்லறையில் வந்து நான் வந்து இறைவனுடைய ஒரு பெரிய ஒரு தொண்டன் சொன்னார். என் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொன்ன ஒரு அந்த தலைவனுக்கு பிறகு உன்னை நான் வாழ்த்துகிறேன் அன்பு தயாரிப்பாளரே. பார்த்தீங்களா, பெண் சிங்கம் தார் அவர், இந்த கேமராமேன் பெண் சிங்கம், அது வந்து ஒரு தங்கம், இன்னும் டாலராக வச்சுருக்கு அது தங்கம். அங்கிட்டு பார்த்தா எங்கள் வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்குது. ஒரு எனக்கு மூணு மகளுக்குமா முடிச்சிடறம்மா, ஏதாம்மா இப்போ தான் ஆரம்பிக்கவே இல்லை, ஏமா இப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா இல்லாத ஒரு தம்பியோட நான் வந்து வளர்த்தங்கம்னு வச்சுக்கலாம். ஒரு அப்பாவும் இல்லை, அவருக்கு அம்மாவும் இல்லை, அவர் வளர்த்தேன்னு வச்சுக்கலாம். என்னுடைய தம்பி மாதிரி எல்லா உதவியும் பண்ணுவார். அவருக்கு ஒருத்தர் வேலை வாங்கி கொடுக்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாம், அவர் யாருன்னா ஒரு முக்கியமான ஆட்டு இருந்தவர், கே பாலச்சந்திர ஐயாட்டு இருந்தவர். அண்ணே அவருக்கு ஏதாவது வேலை கொடுங்க அந்த பையனுக்குன்னு உடனடியாக பெரிய நிறுவனத்திலே வேலை வாங்கி கொடுத்த மோகனவருக்கு நன்றியை சொல்லுகிறேன். ஏன்னா நானே பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு நல்ல பழத்தை கைத்தட்டலாம். ஏன்னா எந்த இதுவுமே எதிர்பார்க்காம மோகனனுக்கு நன்றி சொல்கிறேன். பாட்டு எழுதுறது இந்த தயாரிப்பாளரே இவ்வளோ அருமையாக பிவர் எழுது, தயாரிப்பாளரும் இவ்வளோ ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. தயாரிப்பாளர்லாம் ஏதோ ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க, ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க அந்தம்மா. அதுக்கடுத்து இயக்குனர் பார்த்தா ஏதோ படம் பேசுறதுன்னு விட்டுறாம அவர் பயங்கரமாக ஒரு பெரிய சொற்பொழிவு ஆட்டுறாரு. ஆனால் நல்ல கலைஞர்களுடைய கூட்டம், இந்த படத்தில் பாட்டு எழுதுகிற நானும் அழகி படத்து மூலம் பாடலாசிரியராக உருவாகினேன். ஒரு சிச்சுவேஷன் அந்த கதை அம்சத்துக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாட்டு எழுதினார், அதாவது அமுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு பொசுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு வதைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு மனிதர்கள் கூட மனிதர்களாக பார்க்கப்படாத ஒரு மக்கள், ஊசி மணி பாசிக்கிறவங்களை பத்தி அவர் எழுந்தார். ஊசி மணி பாசிக்கிறவங்களை அந்த அந்த கண்டுகொள்ளப்படாத அந்த அந்த மனிதர்களை, காற்றின் மூலம் கவிதை எழுதக்கூடிய அந்த மனிதர்களை ஊசி மணி பாசிக்கிறவங்க எழுந்தார். ஊருக்கு அப்பாலத்தான் ஒதுங்கி நிற்கிறோம் சாமி, யாருக்கும் துன்பம் இல்லை வாழ்றோமே சாமி, ஊருக்கு அப்பளத்தை ஒதுங்கி நிற்கிறோமே சாமி, யாருக்கும் துன்பம் இல்லை வாழ்றோமே சாமி, வேட்டனாக ஏகிட்டு மொசக்குட்டியை தேடுறோம், சாதி மத நாய விரட்டி சமத்துவமாக ஆடுறோம், கறிக்குள்ள குண்டை வச்சு நரிக்குட்டியை தேடுறோம், நரித்தனமாக நாட்டுக்குள்ள குண்டு வைக்கிறான் பாருங்க. எசமானும் உங்களைத்தான் நெசமா நினைக்கிறோங்கோ, எசமானும் உங்களைத்தான் நெசமா நினைக்கிறோங்கோ, வசமான திருடங்கள்லாம் எசமானா நடிக்கிறாங்கோ, ரொம்ப படித்த கம்ப்யூட்டர்ல கசம் உசா நடக்குது, படிக்காத எங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்குது, நாட்டுப்புறம் நகர்ப்புறம் எங்களுக்கு வேணாமுங்கோ, காட்டுப்புறம் ஒதுக்குப்புறம் எங்களுக்கு போதுங்கோன்னு ஒரு பாடலாசிரியர் எழுதுனா அவனுக்கு வந்து 50,000 ரூபா அந்த தயாரிப்பாளர் கொடுத்தாரு. அந்த பாடலாசிரியர் இங்கே வந்திருக்கிறாரு, அவர் நான் தான். இந்த மாதிரி ஒரு கதை அம்சத்தில் பாட்டு எழுதுறதே கொடுத்து வச்சிருக்கணும். அன்பு தங்கை உமாதேவி எழுதுதா சொன்னாங்க, அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புரட்சியான ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கார். அண்ணன் அவர்களே, மிகப்பெரிய வெற்றியை இந்த இயக்குனர் பெறுவார். காரணம் வந்து விஜய் முரளி அவர்கள் எது தொட்டாலும் வெற்றி தான் நிச்சயமாக சொல்கிறேன். இருங்க அவசரப்படாதுங்க, நிறையா தட்டுங்கண்ணே. விஜய் முரளி எது தொட்டாலும் வெற்றி தான். இது பாருங்கள், வெற்றி சாமி, வீரசாமி, விருது சாமி, அத்தனை விருதுகளையும் பெறக்கூடிய ஒரு சாமி அவர் தான் தம்பி அழகர் சாமி. அவர் கருப்பு சட்டை போட்டுக்கும்போதே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு, அதுதான் எங்களுடைய சிறப்பு. பூண்டோடு மாண்டிருந்த திராவிடத்தில் பொன்னேட்டை பதிப்பதற்கு எழுச்சியோடு கூண்டுடைத்து நீண்டதொரு புரட்சிக்காக, பூண்டோடு மாண்டிருந்த திராவிடத்தில் பொன்னேட்டை பதிப்பதற்கு எழுச்சியோடு கூண்டுடைத்து நீண்டதொரு புரட்சிக்காக, குரல் கொடுத்து கொதித்தளர்ந்து சிரித்த சிங்கம், ஆண்டவனை வேண்டுவதற்கே பேதம் வைத்த ஆரியத்தின் நாரிவிட்டை மூடச்சேற்றை தோண்டி ஒரு பாதாள குழியில் போட்டு தூ என்று துப்பிய எங்கள் தந்தை ஈரோட்டு தந்தையினுடைய கருத்தை தான் படமா எடுத்திருக்கீங்க, அதுக்கே அவர் வாழ்த்தலாம். இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். நிச்சயமா சொல்றேன், அவங்க பாருங்க அந்த ஆங்கிலம் பேசுனவங்களுக்கு அவங்களுக்கு மொழியிலே நான் பேசுறேன். சந்தியா மேடம் ஒய்டு வில்லியும் சிந்தியா, சாரி சிந்துப்பா மாதிரி சிந்தியா, சிந்தியா ஒய்டு வில்லியும் வி லிவ் டு பி ஹாப்பி, திஸ் ஃபிலிம் இஸ் ஹாப்பி, சோ மெனி அவார்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் டு கம் அண்ட் மீட் யூ,
So many hours are come to meet you. Tamil Vathiyar, English Vathiyar, Vathiyar. பேரறிஞர் அண்ணாட்ட கேட்டாங்க, ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம்? என் மனைவியே ஆங்கில பேராசிரியர் தான். ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. ஆங்கிலம் என்பது ஆங்கிலம் அப்படி சொல்லல அண்ணா. ஆங்கிலம் என்பது அத்தை மகள் போன்று, அதெல்லாம் இருக்க முடியுமா? ஆங்கிலம் என்பது அத்தை மகள் போன்று. பேரறிஞர் அண்ணா சொன்னார், தெய்வ தமிழ் என்பது பெத்த தாயை போன்றுனர். அது மாதிரி ஆங்கிலத்தை கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக வந்து அதுபோல் ஒரு பேரின்பம் கிடையாது. உலகத்துங்களாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதுக்காக எஸ் மணி, எஸ் சத்யா, எம் முகேஷ், மம்மி, டாடி, அது கேட்க எவ்வளோ கொடூரமாக இருக்கு. இந்த பொண்ணை பார்த்தா திருங்க திருந்துங்கய்யா. எல்லா வீட்லேயும் பார்த்தா இனிசி ஆங்கிலம் வேணும்னு சொல்லல, அண்ணா சொல்கிறப்பல போகண்ணே, ஆங்கிலம் முக்கியமானது தான். பிரசாத் ஸ்டுடியோ தான் போடுறோம், பிரசாத் என்ன போட முடியும்? ஆகவே அருமையான இந்த தலைப்பே சிறப்பு, ஒவ்வொரு கலைஞர்களையும் கொண்டாடுறேன். விடியுபெற இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும், விடியுபெற இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும். பிடி மண்ணில் பிள்ளையார் செய்து நபிகையில் தர வேண்டும். நெடுநேரம் நாம் பேசாமல் முடிக்க வேண்டும். வணக்கம்.